எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறது நார்த்தங்காய் பச்சடி. செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள். நார்த்தங்காய் இப்படி தான் இருக்கும். இது வந்து பச்சை கலரில் கிடைச்சாலும் சரி, நல்ல பழுத்த நார்த்தங்காவாக இருந்தாலும் ஓகே தான். இதில் வந்து பச்சடி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச காய். இதை எப்படி உங்களுக்கு பச்சடி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு 6 நார்த்தங்காய் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெருசாக தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எறுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு கல்ச்சட்டியில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கல்ச்சட்டியில் பண்ணி இதிலே வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கல்ச்சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல்ச்சட்டி சூடாயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு தாளிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் கிட்ட உளுந்து எடுத்துக்கிறேன். இதோட நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துட்ருக்கேன். வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை பொரிய விடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 10-15 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் காரம். வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/4 கப் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். அவ்வளோதான். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கின வாடை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நார்த்தங்காய், இந்த நார்த்தங்காய் வந்து இதனுடைய உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை கட் பண்ணுங்கள். இதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இதுலேயே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இதிலே அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த நார்த்தங்காய் வந்து எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிடுங்க. இது வந்து ரொம்ப ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஜூஸ் போட்டு, வெல்லம் போட்டு, உப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஜூஸ் போட்டு வெறும் உப்பு போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது. வெயில் டைமில் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நார்த்தங்காய் வந்து எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஜூஸை வச்சு நம்ம வந்து நார்த்தங்காய் சாதமும் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உப்பு போட்டும் வைக்கலாம். இதை வந்து நார்த்தங்காய் வந்து உப்பு போட்டு வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா இது வந்து வருஷக்கணக்கானாலும் அந்த இது நார்த்தங்காய் வந்து கெட்டே போகாது. இது மாதிரி காரம் போட்டும் பண்ணுவாங்க. நார்த்தங்காய் வச்சு காரம் போட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பச்சடி, ஸ்வீட் பச்சடியும் பண்ணுவாங்க, இல்லை கார பச்சடியும் பண்ணுவாங்க. நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. அந்த நார்த்தங்காயில் இருக்க தண்ணியே பாதி நல்லா கொஞ்சம் நார்த்தங்காய் ஆஃப் பாயில் வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா புளி, இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் திக்காக கரைக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த புளி தண்ணியிலே நார்த்தங்காய் ஃபுல்லாக வேகணும். பாருங்கள் புளி தண்ணியை நல்லா ஊற்றிட்டேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக விடுங்க. மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. காயும் கொஞ்சம் 3/4 வேக்காடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து போயிடும். இந்த சமயத்தில் நான் 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லத்தோட ஸ்வீட்டு, புளிப்பு, பச்சை மிளகாய் காரம், இஞ்சி காரம், நார்த்தங்காயோட விறுவிறுப்பு எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூடாகவும் சாப்பிட்லாம். இது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா திக்காகணும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பச்சடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த காய் ஃபுல்லாக வெந்துடும். கொஞ்சமும் இந்த தண்ணியாக இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் திக்காகும்.
இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். நான் எனக்கு வெல்லம் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்னொரு 3 ஸ்பூன் கிட்ட வெல்லம் ஆட் பண்ணியிருந்தேன். இது நல்லா வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த நார்த்தங்காய் பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.